பேர் தூங்கும்போது இமான் நடுவில் தூங்கியிருக்கா, நப அந்த சைடு, நான் இந்த சைடு தூங்கியிருக்கும் போது நேற்று நைட் ஃபுல் மழை வந்துச்செல்லாம். அப்போ மேலேருந்து தண்ணி வந்துச்சு, இமான் மேலே தண்ணி வந்துச்சு. அப்புறம் இங்கே இங்கே அப்படி தான், நபா மெஹக் ரூமில் அப்படி தான் இருக்குது. பாருங்கள் ட்ராப் ட்ராப்பாக கீழே பெட் மேலே தண்ணி கீழே வருது. பாருங்கள் இங்கே ஈரமாக இருக்குது, பாருங்கள் இது பாருங்கள். ஹாய், வெல்கம் டு பிஎம்டபிள்யூ ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி ரொம்ப முக்கியமான வீடியோ. நமக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னா, இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன், உங்களுக்கு காமிக்க போகிறேன், அப்புறம் சொல்ல போகிறேன் என்னென்ன பிரச்சனை இருக்குது, நம்ம வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது. நம்ம ஊரில் 4 மந்த்து மழை எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும், 24. அதுக்கு நம்ம வீட்டில் என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு, என்னென்ன இருக்குது, அது எல்லாமே இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நேற்று நைட்டு ஃபுல்லு மழை வந்துட்டு, ஃபுல்லானா ரொம்ப ஜோர் மழை வந்துச்சு. நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் இல்லை, மை ஹஸ்பண்டு ஷூட்டுக்கு போயிருக்காங்க, வெளியூருக்கு போயிருக்காங்க. அதுக்கு நான் பிள்ளை 4 பேர் தான் இருந்தோம் நேற்று நைட்டு. ஆனால் நைட்டு ஃபுல்லு ஜோர் மழை வந்துச்சாலாம். அதுக்கு சீட்டு, நம்ம சிமிட் சீட் இருக்கலாம், அதுக்கு இந்த வருஷம் தார்பத்திரி போடவே இல்லை. மேலே போட்டிருக்கோம், ஆனால் அவ்வளோ காஸ்ட்லியாக போடவே இல்லை. வேணா இந்த வருஷம் அதை எல்லாமே எடுத்து ஸ்லாப் போடணும்னா அது வேணா சொல்லிட்டு கம்மி விலையில அது போட்டாச்சு. ஆனால் இந்த வருஷம் முடியல, என்னென்னா மழை வந்தாச்சாலாம் ஸ்லாப் பண்ணவே இல்லை. ஸ்லாப் பண்ண முடியல, ஆனால் காசு இல்லை, காசு பத்தாதுல. அதுக்கு என்ன பண்ணனா இப்படியே இருக்கட்டும், அதுக்கு மேலே வேறு என்னென்னா பண்ணுவோம்னா இந்த வருஷம் அப்படியே விட்டுட்டோம். அது விட்டுட்டு நமக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு. நைட்டு தூங்கும்போது நான் இமான் மெஹக் 3 பேர் தூங்கும்போது இமான் நடுவில் தூங்கியிருக்கா, நப அந்த சைடு, நான் இந்த சைடு தூங்கியிருக்கும் போது நேற்று நைட் ஃபுல் மழை வந்துச்செல்லாம். அப்போ மேலேருந்து தண்ணி வந்துச்சு, இமான் மேலே தண்ணி வந்துச்சு. பெட்டு மேலே புதுசாக பெட்டு இருக்கலாம், அது மேலே தண்ணி வந்துச்சு. தண்ணி வரும்போது என்ன பண்ணுறேன்னு தெரியாது, ஹஸ்பண்ட் இல்லை ஊரில். நான் இமான் நபா தூங்கியிருக்கேன், நைட்டு 11:30 ஆயிடுச்சு. நபா தூங்கியிருக்கேன், நான் அதுக்கு நபாக்கு எந்திர வச்சுட்டு லேடர் இருக்கல அதில் மேலே பெட் மேலே வச்சுட்டு அது மேலே ஒரு துணி வச்சுருக்கேன். அதில் மேலே போய் சீட் மேலே கொஞ்சம் அங்கே உள்ளே ஒரு துணி, பழச துணி இருக்கலாம், அது மேலே வச்சுட்டு அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கு அப்புறம் தண்ணி கீழே வரல பெட் மேலே. அப்புறம் வீட்டு உள்ள எல்லாமே இருக்கு, நான் காமிக்கிறேன், அது காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் வாங்க பாருங்கள் என்ன பண்ணிருக்கேன், நான் காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியதில்லைன்னு தெரியாது. பாருங்க அங்கே சைடு, அந்த சைடில் பேக் கேமரில் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் இந்த சைடில் அது இது கொக்கி இருக்கலாம், அங்கே என்ன லீக்கேஜ், சின்னது தண்ணி கீழே இந்த சைட்லே நடுவில் தண்ணி வந்துச்சு. அப்புறம் அதுக்கு அங்கே துணி வச்சுருக்கேன் அப்புறம் வரதே இல்லை. அப்புறம் வேறு என்ன பிரச்சனைனா, இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியுதில்லை தெரியாது, சின்ன சின்ன தண்ணி பசை பாருங்கள், பசை என்ன சொல்கிறது அதுக்கு, இது பாருங்கள், அது ட்ராப் ட்ராப் எல்லா வீட்டிலே ஊறுது பாருங்கள். இங்கே ஒன்றுமே இல்லை. அப்புறம் இந்த சைடு இங்கே பாருங்க, தெரியுதா பாருங்கள், இது எல்லாமே கீழே எல்லா சைடில் கீழே உழுது பெட்டில். நான் அதுக்கு பெட் மேலே ஒரு துணி போட்டு வச்சுருவேன் எப்போவுமே. அப்புறம் இந்த சைடு நேற்று இங்கே லீக்கேஜ் ஆகிருந்துச்சு, அங்கே பாருங்கள், அங்கே அந்த சைடில் ஒரு சிமெண்ட் போட்டிருக்கேன், கம் போட்டுட்டு அங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு, அது ஸ்டாப் ஆயிடுச்சு. இது எல்லாமே நேற்று நைட்டு பண்ணுறத வேலை, இது தூங்கவே இல்லை நேற்று நைட் ஃபுல்லாக. இங்கே பாருங்கள் இந்த சைடில் பாருங்கள், ரொம்ப தனி ஸ்டாக் ஆகி எல்லாமே எப்படி ஈரமாக இருக்குது பாருங்கள் சீட்டு. அப்புறம் இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ காஞ்சிருக்கு,
இந்த சைடு கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இந்த சைடு அப்படி தான் ஸ்டாப் ஆகி ட்ராப் ட்ராப்பு சோப்பர் செட் மேலே கீழே வந்துடுது. அது எல்லாமே பிரச்சனை இருக்குது, சொல்ல முடியல. அப்புறம் ஃபுல்லாக மழை, தண்ணி ஃபுல்லாக பாருங்கள், ரோடு ஃபுல்லாக தண்ணி வருது. இப்போ வந்துகிட்டே இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு பாருங்கள். அப்புறம் எல்லாமே அப்புறம் இங்கே இங்கே அப்படி தான், நபா மெஹேக் ரூமில் அப்படி தான் இருக்குது பாருங்கள். ட்ராப் ட்ராப்பாக கீழே பெட் மேலே தண்ணி கீழே வருது பாருங்கள். இங்கே ஈரமாக இருக்குது பாருங்கள், இது பாருங்கள் இப்படி தான் கீழே ட்ராப் ட்ராப்பாக கீழே வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். இந்த வருஷம் அப்படி தான் போகணும்னு தெரியாது, எப்படி போகுது தெரியாது. அப்புறம் இங்கேயே கிச்சனில் அப்படி தான், கிச்சனில் நான் வரும்போது இந்த ஃப்ரிட்ஜ் இருக்கல, ஃப்ரிட்ஜு கீழே ஃபுல்லாக தண்ணி கீழே வந்துகிட்டே இருக்கு. இது 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 லேடர் இருக்கல, அதில் அங்கே ஒரு பாருங்கள் இந்த சைடில் ஒரு கம் போட்டிருக்கு பாருங்கள், அது எல்லாமே பண்ணி அது ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த சைடு பாருங்கள், அந்த சைடு முன்னாடி சைடு சீட் போட்டிருக்கல, அப்புறம் இங்கே கிச்சன் பின்னாடி சைடு சீட் போட்டிருக்கும், சீட் சீட் போட்டுச்சு. இப்போ இங்கே இந்த சைடில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா பெருசாக இருக்குது, என்ன வேணால் ஃபங்க்ஷன் பண்ணலாம். அப்புறம் இங்கே துணி காயறது ஒரு ஸ்டாண்டு ஸ்டாண்ட் போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நான் என்னோடய கஷ்டம், நம்ம ஊரில் என்னென்ன கஷ்டம் இருக்குது, நம்ம வீட்டிலே கஷ்டம் என்னென்ன இருக்குது எல்லாமே உங்களுக்கு சொல்லியாச்சு, காமியாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள் ஓகேவா. இந்த வீடியோ அவ்வளோதான், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணுங்கள் ஓகே.